இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பீடு ரெகுலேட்டர் வந்து மெஷினை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து எதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாக ஓடுற மெஷினால் வந்து சைன் ஆஃப் பாலிஷிங் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் டெமோ நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து நான் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இதுக்கு தேவையானது, இது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டருங்க. ஸோ இது நார்மலாக ஃபேனுக்குள்ளே ரெகுலேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா இத்தனை வோல்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து 2000 வாட்ஸ் வரைக்கும் பவர் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் நம்ம நார்மலாக கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், இது எல்லாத்துக்குமே பொதுவாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நார்மலாக அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. ஸோ இது எக்ஸாக்ட் எதை நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு லிங்க்கில் நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ இது மெயினாக தேவைப்படும். ஸோ அடுத்த தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கெட், 5 amp சாக்கெட்டு. இது நார்மலாக எல்லா எலக்ட்ரிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சுவிட்சு தேவைப்படுங்க, இந்த சுவிட்சு தேவைப்படும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு 4x6 ஒரு உட்டன் பாக்ஸு தேவைப்படும். ஸோ அந்த உட்டன் பாக்ஸு நான் இது வாங்கி வச்சுருக்கேன், 4x6 உட்டன் பாக்ஸு. இந்த உட்டன் பாக்ஸ் நான் எப்படி ரெடி பண்ணி, இது ஆல்ரெடி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நான் ஒரு ரீயூஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ வேறு பர்பஸ்க்காக இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இப்போ இதுக்காக நான் இது வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் புதுசாக வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஒரே வேலை என்ன பண்ணணும் வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம இந்த இது வைக்கிறோம் இல்லையா, இந்த இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நார்மலாக இங்கே ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கங்க. அப்புறம் இந்த இடத்துல சாக்கெட் அண்டு ப்ளக், சாக்கெட் அண்டு ஸ்விட்ச்சு வைக்கிறதுக்கு நார்மலாக நீங்கள் கடையில் கொடுத்தாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, இல்லை நீங்களே கூட கையால் கூட மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம், எப்படியோ நல்லா செஞ்சுக்கலாம். இதை நான் கையால் தான் கட் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது, ஓகேங்களா? இது ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, இது நம்மளுக்கு தேவையான பொருள். அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேபிள். எனக்கு இந்த கேபிள் கிடைக்கல, எனக்கு இந்த கேபிள் கிடைக்கல. ஸோ வந்து நான் வந்து கேபிள் ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 5 amps ப்ளக்கு வாங்கி அந்த ப்ளக்கை வந்து ஒரு 2 வயரில் கனெக்ட் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நான் எப்படி இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி என்கிட்ட ஒரு அயனிங் மிஷின் இருந்துச்சு, சரிங்களா? அந்த அயனிங் மிஷினில் வீணாக போயிடுச்சு. ஸோ அந்த அயனிங் மிஷின்லேருந்து நான் இந்த ஒயர் எடுத்துக்கிட்டேங்க, கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை தான் நான் கனெக்ட் பண்ணுறக்கு யூஸ் பண்ண போகிறேன். சரி, நம்ம வாங்க இப்போ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் பவர் கொடுத்துடலாம். அதாவது நம்ம இங்கே சுவிட்சுக்கு மெயின் சுவிட்சிலேருந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் பண்ண சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இதுக்கு வந்து பவர் வர மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதுலேருந்து அவுட்புட்டை எடுத்து இதில் நம்ம டிவைசஸ் எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கீழே வந்து மெயின் சுவிட்சிலேருந்து பவர் வரணும், மெயின் பவர். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இங்கே இந்த ரெகுலேட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டாப்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? நல்லா பார்த்துங்க, இந்த டாப்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்சை ஆன் பண்ண உடனே இந்த இடத்துக்கு பவர் இது கொடுத்துரும், சரிங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இதில் நல்லா தெளிவாக பாருங்கள், இந்த இடத்துல தெளிவாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்டு லைனு, அதாவது பவரை கொடுக்கணும், இங்கே தான் மெயின் பவரை, கரண்ட்டை கொடுக்கணும். இது நியூட்ரலு, அதுலேருந்து வர நியூட்ரல் இங்கே கொடுக்கணும். இது வந்து அவுட்புட்டு லைனு, இது அவுட்புட்டு நியூட்ரலு.
ஸோ இதுலேருந்து அவுட்புட் எடுத்து தான் நம்ம இந்த கட்டிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் போடுறோம் இல்லையா, அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இது ரெண்டு தான் அந்த ப்ளக் பாயிண்ட்டில் கொடுக்க போகிறோம். இது மெயின் பவர் இன்புட்டை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே லைன் இருக்கிறதுனால நான் லைனை இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூட்ரல் இன்புட்டை நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கணும். இந்த ரெண்டு இதையும் சால்வ் பண்ணிடுவோம், அதாவது லைன் அவுட்டு லைன் இன்னு, சரிங்களா? இந்த லைன் அவுட்டுக்கு அதே போல் இன்னொரு ஒயர் ஒன்று கனெக்ட் பண்ணி எடுத்து இன்னொரு ஒயர் இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே போல் வளைச்சிக்குங்க. வளைச்சிக்கிட்டு இந்த அவுட்புட் இருக்குங்க, நியூட்ரல் இந்த அவுட்புட்டு. ஸோ இப்போ லைனை நான் எடுத்துக்கிறேன், லைனை லூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன்லேருந்து ஃப்ளக் பாயிண்ட்டோட லைன் எல்லுன்னு போட்டிருக்கோம். இங்கேயும் எல்லுன்னு போட்டிருக்கோம், இங்கேயும் எல்லுன்னு போட்டிருக்கோம். இந்த ஃப்ளக் பாயிண்ட்டோட எல்லில் கனெக்ட் பண்ணிவிட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது இதில் உள்ள நியூட்ரல் நியூட்ரல் அவுட்புட்டு, நியூட்ரல் அவுட்புட்டை எடுத்து வந்து நம்ம இங்கே கொடுத்துடணும். ஸோ இதில் நியூட்ரல் அவுட்புட் இருக்கனால இதை வந்து ஸ்லோவாக ஆகிட்டுருக்கோம். நம்மளுக்கு இது வந்து ஈஸியாக ரேட்டர், அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இங்கே ஒயர் நம்ம மெயின் ஒயர் கொடுத்துருக்கப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கும் பவர் இங்கே வரும், பவர் இங்கே கொண்டு வந்து இன்புட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே அவுட்புட் லைனை எடுத்து இங்கே எல்லுங்கிறது தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு நியூட்ரல் அவுட்புட்டை எடுத்து இந்த நியூட்ரலில் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம செஞ்சுருக்கோம், வேறு எதுவும் நம்ம செய்யலை, சரிங்களா? இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம போர்டு எடுத்துக்கிட்டு போர்டில் இருக்கிற நம்ம இதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணிட்டு ஒரு முடிச்சு ஒன்று இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நம்ம தான் இழுத்தா கொண்டா கூட நீங்கள் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இழுத்தா கொண்டா கூட உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கனெக்ஷனை கொடுத்துட்டு இது நெகட்டிவ் ஒயரை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டு பாசிட்டிவ் ஒயரை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டோம், அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த பாக்ஸை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது நம்மளுக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ வந்து நான் வெரி ரொம்ப லோவில் வச்சுருக்கேன், லோவில் வச்சுட்டு நான் ஃபுல்லாக அதை ஆன் பண்ணுறேன். பார்த்துருக்கேன்,
அவ்வளோதாங்க. இதை போல் நம்ம வந்து கட்டிங் மிஷின்லேயோ இல்லை வந்து ட்ரில் மிஷின்லேயோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.